அரசியல் ஆண்மை ஸ்டாலின் இருக்குமானால் மறுபடியும் இப்ப தேர்தல் நடத்து அத்தனை பேரும் 234 தொகுதியில டெபாசிட்டை எடுக்க வைத்து ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்கிறோம். ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்கிறோம். ஐயோ 1000 தரேன் 2000 தரேன்னு சொன்னாங்க. சண்டால பாவிகளை நம்பி நாங்க போட்டுட்டோம், ஏமாந்துட்டோம். இப்ப என்னடானா முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அந்த பணம் இல்லைங்கிறான், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு பணம் இல்லைங்கிறான். அதுக்குன்னு விதிகளை வச்சு எந்த பணம் இல்லைன்னு சொல்லி 2.5 கோடி மக்களுக்கு 1 கோடி பெண்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி இப்ப விட்டுருக்கான். அரசியல் ஆண்மை ஸ்டாலின் இருக்குமானால் மறுபடியும் இப்ப தேர்தல் நடத்து அத்தனை பேரும் 234 தொகுதியில டெபாசிட்டை எடுக்க வைத்து ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்கிறோம் என்ற செய்தியை நம்முடைய தாய்மார்கள் 234 தொகுதியில் செஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ வார்த்தை தப்பா வந்திருக்கு. இல்ல இல்ல ஸ்டாலினை தோற்கடித்து மாண்புமிகு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக காட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் ஏதாவது வார்த்தை வேகத்தில் சில தவறுகள் வந்திருக்கும். உண்மையிலே அவருக்கு அரசியல் ஆண்மை இருந்தால் இந்த ஆட்சி அவர்